Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. அன்பார்ந்த பிரைடான் அல் ஹிதாயா நேயர்களுக்கு புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் எல்லா அருள்களையும் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்கின்ற துவாவோடு இந்த புனித ரமலான் திருக்குரானின் மாதம். இந்த மாதத்தில் திருக்குரானை அதிகமாக நாம் ஓத வேண்டும், பொருள் உணர்ந்து ஓத வேண்டும், கருத்தூன்றி அதை வாசிக்க வேண்டும். இது இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல். அல் கிதாபு வஸ்ஸியாமு யஷ்ஃபஅன் லில் ஆபிதி யௌமல் கியாமா. மறுமை நாளில் அருள்மறையாம் திருக்குர்ஆனும் ஒரு மனிதன் நோற்குகின்ற நோன்பும் அல்லாஹ்விடத்தில் அந்த அடியானுக்காக பரிந்து பேசும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் ஓதுகின்ற திருக்குர்ஆன் பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய வகையில் அமைவது இன்னும் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும். எனவே திருக்குர்ஆனை எப்படி பொருள் உணர்ந்து ஓதுவது என்பதற்கு சில உதாரணங்களை அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இருந்து நான் இந்த நிகழ்வில் சொல்ல விரும்புகிறேன். வாக்கியங்களை எப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி இருக்கிறான், ஒரு ஓவியன் எப்படி அந்த ஓவியத்துக்கு ஏற்ற வண்ணங்களை தீட்டுவதில் கூடிய அக்கறை செலுத்துவானோ, கூர்மையான அக்கறையை காட்டுவானோ, அதை போல எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் எந்த வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறானோ அந்த வாசகம் மிக பொருத்தமாக சிறப்பாக அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சூரத்துல் முல்க் என்ற ஒரு அத்தியாயம், சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலா, அத்தியாயம் முல்க் வசனம் 15, அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலா ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா, அந்த பூமியினுடைய மேல்பரப்பில் நீங்கள் நடந்து சென்று உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். அடுத்து சூரத்துல் ஜுமா என்கிற அத்தியாயம் வசனம் 9, அதிலே சொல்கிறான், இதா நூதியலி சொலாத்தி மியோமில் ஜுமா, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், ஃபஸ் ஆவு இலா திக்ரில்லா, இறைவனை நினைவு கூறுவதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். மன்னிப்பு தேடுவதை பற்றி சொல்கின்ற போது அத்தியாயம் ஆலு இம்ரான் வசனம் 133, சாரியு இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். வியாபாரத்தையும் தொழிலையும் பொருள் ஈட்டுவதையும் பற்றி சொல்கின்ற போது நடந்து செல்லுங்கள், பூமியின் மேல்பரப்பில் நடந்து சென்று உங்களுக்குரியதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அகுலூமி ரிஸ்கி, அப்படி என்றால் கடைக்கு செல்லுகின்ற போது வாகனத்தில் செல்லக்கூடாது, வேகமாக போகக்கூடாது, நடந்துதான் போக வேண்டும் என்று பொருள் அல்ல. மாறாக பொருளை ஈட்டுவதற்கு நீங்கள் பெரும் முனைப்பு காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள், நடந்து செல்லுகின்ற அளவுக்கான முனைப்பை முயற்சியை அதில் காட்டினால் போதும் என்று பொருள். வெள்ளிக்கிழமையிலே தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொன்னால் தொழுகைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை நடந்து வரக்கூடாது, வேக வேகமாக வாகனத்தில் தான் வரணும், விபத்தில் மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை என்று பொருள் அல்ல. மாறாக தொழுகைக்கு வருகின்ற போது நீங்கள் நடந்து வந்தாலும் கூட மனம் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்பதிலே வேகம் காட்ட வேண்டும். அது உள ரீதியான செயல்பாடு, அது உடல் ரீதியான செயல்பாடு அல்ல. விரைதல் என்பதும் நடத்தல் என்பதும் உள ரீதியான செயல்பாடுகள். உள்ளத்தில் பொருளை தேடுகின்ற போது நடந்து போகிற அளவுக்கான வேகம் இருந்தால் போதுமானது. தொழுகைக்கு வருகின்ற போது விரைந்து செல்வதற்கான வேகம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நடையில் கொஞ்சம் மென்மை இருந்தாலும் கூட அது குற்றம் அல்ல. அதற்கடுத்து மன்னிப்பை பற்றி சொல்கிறான், சாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் புறத்திலிருந்து கிடைக்கின்ற மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். சாரிஉ என்பது
சிராழ் என்கிற வாய்ப்பாட்டில் இருந்து வருவது. அதாவது ஃபியால் என்கிற வாய்ப்பாடு, ஃபியால் என்கிற வாய்ப்பாடு குறைந்தபட்சம் இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு குழுக்கள் அதற்கு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த சொல்லுக்கு பொருத்தமான செயல் நடந்திருக்கிறதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்கள், நிக்காஹ் ஃபியால் என்கிற வாய்ப்பாட்டில் வருவது நிக்காஹ். நிக்காஹ் என்றால் ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும். இதே போல இப்போ சிராழ் என்பது மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதற்கு அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்றால், சிராழ் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வருகின்ற சாரியழு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதாவது மன்னிப்பு கேட்கிற போது உங்களுக்கு இடையிலே ஒரு போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும். அவரை விட நான் வேகமாக சொர்க்கத்துக்கு விரைந்து செல்வேன், அவரை விட நான் வேகமாக மன்னிப்பை கேட்பதற்கு இறைவனிடத்தில் விரைந்து செல்வேன் என்கிற அவரை விட என்கிற போட்டி இருக்க வேண்டும். ஒரு பந்தய குதிரை, எப்படி ஒரு குதிரை இந்த குதிரையை முந்தி செல்லுமோ அதை போல மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைவதற்கு நீங்கள் உங்களுக்கிடையில் ஒரு போட்டி இருக்க வேண்டும். இதை இந்த சிராழ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சொல்லாட்சி மிகவும் முக்கியமானது. அதற்கடுத்தபடியாக ஃபஃபிர்ரு இலல்லா, அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அப்போது நீங்கள் ஃபிரார், ஃபிர் என்கிற வார்த்தை ஃபிரார் என்கிற வேர்ச்சொல்லிலிருந்து வருவது. ஃபிரார் என்று சொன்னால் விரண்டு ஓடுவது. ஃபிர்ர மினல் மஜ்தூம் ஃபிராரக மினல் அசத், சிங்கத்திலிருந்து விரண்டு ஓடுவது போல் என்று நபிமொழிகளில் வாசகங்கள் வருகின்றன. அப்படியானால் ஒரு சிங்கம், ஒரு வனவிலங்கு, ஒரு புலி, ஒரு காட்டெருமை உங்களை துரத்தி கொண்டு வருகிறது. உயிரை கையில் பிடித்து கொண்டு நீங்கள் வேகமாக தப்பித்து ஓடுகிறீர்கள். அதுபோல இந்த ஓட்டத்துக்கு இணையான ஓட்டம் அல்லாஹுவை அடைகின்ற போது, அல்லாஹுவை சென்றடைகின்ற போது உங்களுக்கு வர வேண்டும். அதாவது இறைவனை பிடிக்க வேண்டும், இறைவனின் அன்பு வேண்டும், இறைவனின் திருப்தி வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உங்களை ஆசாபாசங்கள் என்கிற சிங்கம் துரத்தலாம், இந்த உலகத்தில் உங்களை பொருளாதார தேடல் என்கிற புலி துரத்தலாம், இந்த உலகத்தில் உங்களை ஹராமான செயல்கள் என்கிற காட்டெருமைகள் துரத்தலாம். அப்படி துரத்தி வருகின்ற போது அவற்றில் இருந்தெல்லாம் தப்பித்து அல்லாஹ்விடம் சென்று நீங்கள் அடைக்கலம் தேட வேண்டும். எந்த அளவு கூட வேண்டும் என்றால் கொஞ்சம் அசந்தாலும், கொஞ்சம் கவனம் திரும்பினாலும், எதிரி எங்கே வருகிறான் என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தாலும் இந்த அவகாசத்தை பயன்படுத்தி புலி, சிங்கம், காட்டெருமை என்கிற ஆசாபாசங்கள், வன்முறைகள், தீய செயல்கள் என்கிற அந்த வனவிலங்குகள் உங்களை பாய்ந்து கவ்வி பிடித்து உங்களை அழித்து நாசமாக்கிவிடக்கூடும். இதே போல ஷைத்தானின் தீய பிடியிலே சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து வர வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா ஃபிரார் என்கிற வார்த்தையிலிருந்து வருகின்ற ஃபிர்ரு என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றான். இப்படி அருள்மறையாம் திருக்குறானுடைய சொல்லோவியங்கள் நமக்கு சிந்தனையை தூண்டுகின்றன. இன்னொன்றையும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆட்சி அதிகாரங்களை பற்றி இறைவன் சொல்கிறான். இதே சூரா ஆல் இம்ரான்ல உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம்தான், குலில்லாஹும்ம நபியே நீங்கள் சொல்வீராக, எங் இறைவா மாலிக்கல் முல்கி ஆட்சிக்கெல்லாம் அதிபதியே, எல்லா ஆட்சிகளின் அதிபதியே, தூத்தில் முல்கமன் தஷா நீ விரும்பக்கூடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், வ தன்சிழுல் முல்கம் இம்மன் தஷா நீ விரும்பக்கூடியவர்கள் வந்து ஆட்சியை பறிக்கிறாய், துழிசு மன் தஷா வ துதில்லு மன் தஷா நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய், நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், சிலருக்கு அதிகாரத்தை தந்து கண்ணியத்தை கொடுக்கிறாய், சிலருக்கு அதிகாரத்தை தந்து இழிவை கொடுக்கிறாய், சிலரின் அதிகாரத்தை பறித்து கண்ணியத்தை கொடுக்கிறாய், சிலருக்கு அதிகாரத்தை பறித்து இழிவை கொடுக்கிறாய் என்பது அதற்கு பொருள். இப்போ அதிகாரத்தை பறித்தல் என்கிற சொல்லுக்கு அல்லாஹ் பயன்படுத்துவது தன்ஸிழு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நஸ்ழ் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வருவது. நஸ்ழ் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தோலை உரிப்பதற்குத்தான் நஸ்ழ் என்று சொல்வார்கள். ஆட்டை அறுத்து விட்டு தோலை உரிக்கிறார்கள் அல்லவா, மாடு அறுத்து விட்டு தோலை உரிக்கிறார்கள் அல்லவா, அப்படி உரிக்கின்ற போது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் உரிப்பான். அதே போல அதிகாரத்தை பறித்தல் என்பதற்கு அல்லாஹ் நஸ்ழ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஏனென்றால் நாற்காலி கனவுகளில் எந்நேரமும் மிதக்கக்கூடியவர்கள், எந்த நேரமும் அரசியல் பதவிகளை அடைய வேண்டும் என்கிற துடிப்போடு இருப்பவர்கள் அந்த பதவியை அடைந்து விட்டால் அவ்வளவு எளிதில் அதை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதிலிருந்து விலகச் சொன்னால் தோலை உரிப்பதை போன்ற வலி அவர்களுக்கு ஏற்படும். அது மேனியில் ஏற்படுகிற வலி அல்ல, மனதில் ஏற்படுகிற வலி. எனவே நஸ்ழ் என்கிற வார்த்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருப்பது ஒரு ஆழமான சொல்லாட்சி, மிகச்சிறந்த ஒரு சொல்லோவியம். அதேபோல் கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று சொல்கிற போது உன்ன லிபாஸ் ஓ அந்தும் லிபாஸ், நீங்கள் மனைவிக்கு ஆடை,
மனைவி உங்களுக்கு ஆடை. உன்ன லிபாசுல் லக்கும் வாந்தும் லிபாசுல் லஹுன்ன என்கிறான். லிபாஸ் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறான். அரபு மொழியில் ஆடை என்பதற்கு ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. ஒன்று சியாப், இன்னொன்று லிபாஸ். சியாப் என்று சொன்னால் மேலாடை, லிபாஸ் என்று சொன்னால் உள்ளாடை. மேனியில் நேரடியாக படுவதற்கு பெயர் தான் லிபாஸ். ஹீன தபஊன சியாபகும் மின் அத்-தஹீரா, மதிய வேளையில் நீங்கள் ஆடைகளை கழற்றி வைக்கும் நேரத்தில் என்று சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தில் ஒரு வாசகம் வரும். அதற்கு தலா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஹீன தபஊன சியாபகும், மேலாடையை கழட்டி வைப்பார்கள், உரித்து வைக்க மாட்டார்கள், மேலாடையை கழற்றி வைப்பார்கள் என்று சொல்கிறான். கழட்டும் போது சிரமம் இருக்காது, ஆனால் உள்ளாடையை கழட்டும் போது, பனியன் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் கூச்சப்படுவோம், யார் இருக்கிறாங்களா ஆக்கிறாங்களான்னு பார்த்துக்குவோம். அந்த உள்ளாடையை பற்றி, லிபாஸை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது நசழ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். எந்த நசழ் என்று சொன்னால், தோலை உரிப்பதற்கு பயன்படுத்துவோமே அந்த சொல்லை. எங்கே தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட்டவுடன் அவருடைய ஆடைகளை இறைவன் களைந்து விட்டான். அதாவது ஷைத்தான் வந்து ஆடைகள் களைவதற்கு காரணமாக அமைந்து விட்டான். யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, உங்கள் பெற்றோர் இருவருடைய ஆடைகளையும் ஷைத்தான் உரித்து கலற்றி விட்டானே, அந்த ஷைத்தானுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க, ஷைத்தான் இடத்துல அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று எச்சரிக்கிறான். இப்போ லிபாஸை கழட்டும் போது தோலை உரிப்பதை போன்ற உணர்வு வரும். அதுதான் கணவன் மனைவி இருவருக்கு இடையிலான உறவு. அதனால்தான் தலாக் என்று வருகின்ற போது, கணவன் மனைவி பிரிவு என்று வருகிற போது, இருவரில் ஒருவருக்காவது தோலை உரித்ததை போன்ற வலி ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால்தான் அந்த திருமண உறவில் அவர்கள் நல்ல முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட உணர்வுகளையும் அப்படிப்பட்ட எண்ணங்களையும் நமக்கு தரக்கூடிய வசனங்களாக இதுபோன்ற வசனங்கள் திருக்குர்ஆன் முழுக்க நிரம்பி காணப்படுகின்றன. அவற்றையெல்லாம் அனுபவித்து நாம் உணர வேண்டும் என்றால் பொருள் உணர்ந்து வாசிக்க வேண்டும். பொருள் உணர்ந்து வாசித்தால் ஒரு பசுஞ்சோலைக்குள்ளே நடப்பதை போன்ற ஒரு உணர்வு வரும் திருக்குர்ஆனை வாசிக்கின்ற போது. அறிவு சுரங்கத்துக்குள் புதையலை நாம் தோண்டி எடுப்பதை போன்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பொருள் உணர்ந்து ஓதுகிற போது. எனவே இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அருள்மறையாம் திருக்குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓத நாம் முயற்சிப்போம். அதற்கு உரிய விளக்கங்களை மேலும் மேலும் தேட முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹுத்தல் அப்படிப்பட்ட நல் வாய்ப்பை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. வாஹிரது ஆவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.